வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு புது காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து சங்கான. என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு சில பேர் வந்து பணங்கள் வந்து முதலே அனுப்பி தம்பி கஷ்டம்னு சொல்லி பார்க்குறாங்களோ கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் அனுப்பியிருந்தவ. அதால் வந்து நான் இப்போ கொஞ்சம் குயிக்காக ஓடி ஓடி கொடுக்கணும் தானே, ஏன்டா காசு வந்து கென நாள் ஆகிட்டு ஒரு சில பேர்கிட்ட இன்னும் கொடுக்கல, அதே நினைக்கிறோம் ஒரு மூன்று கிழமைக்கு மேலே ஆகிட்டேன்னு சொல்லி. அதெல்லாம் அவ்வளோ சரியில்லை, நாங்கள் அதை வச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் கொஞ்சம் குயிக்காக கொடுத்து முடிக்கிறோம். அதுக்காக வந்து கஷ்டம் இல்லாத ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கல. இந்த இவேண்ட வீடியோ வந்து நாங்கள் முதல் போட்டிருந்தோம், நாங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியலை. உண்மையிலே சரியான கஷ்டம், இந்த வீடு ஒன்றுமே இவைக்கு இல்லை, வளவும் இல்லைன்னா ஒன்றுமே இவைக்கு இல்லை. சரியான கஷ்டப்படின்னா ஒரு சில பேர்த்த வீடியோ வந்து உண்மையிலே ரீச் ஆகும். அப்படின்னு சொன்னால் அவன் கதைகள், அவன் கஷ்டங்கள், அவை சொல்கிற விதங்கள், அதனூடாக வந்து வீடியோ ரீச் ஆக ஆட்டோமேட்டிக்காக உதவி ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஆனால் இவைக்கு வந்து அதை வெளிப்படுத்த தெரியலை. உண்மையிலேயே சரியான கஷ்டப்படணும், ஒரு வளவு இல்லை, அதுமாரி வந்து ஒரு வீடு இல்லை, உதவி செஞ்சிருந்தாங்க, ஆனால் உண்மையிலே அது காணாது அவைக்கு. அப்போ இந்த முறை வந்து சைக்கிள் எடுத்து கொடுத்துருக்குறோம். என்னத்துக்காக வேண்டு சொன்னால், இவை வந்து நீங்கள் மிக்சர் கம்பெனிக்கு இங்கே வேலைக்கு போனீங்களே, எங்கே அது இருக்குது? ஆறுகால் மடம். சங்கானையிலேருந்து ஆறுகால் மடத்துக்கு வாரணிங்க, நாங்கள் பஸ்ஸில் போய் வேலை செய்கிறோம். அப்போ நீங்கள் வேலை உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் சொன்னீங்க? 650. 650 ரூபா சம்பளத்தில் இங்கே வந்து போய் வர்றதுக்கே 200-250 ரூபா முடிஞ்சிடும். அப்போ வேண்ட சம்பளம் மிகுதி எவ்வளோண்டு பாருங்க. இதுக்காக மினக்கட்டு இங்கேருந்து அங்கே ஒரு இடத்த போய் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க நீங்கள்? 8:30 to 6:00 வட்டும் வேலை செய்கிறீங்களா? அப்போ சரியான கஷ்டம் உண்மை. அதால் வந்து உங்களுக்கு சைக்கிள் எடுத்து வந்துருக்கிறேன். இனி நீங்கள் வந்து சைக்கிளில் போய் வரலாம் தானே? போய் வரலாம், ரெண்டு பேருமே போய் வரலாம் வேலைக்கு. அப்போ அதில் வந்து பஸ் காசை மிச்சப்படுத்தி கொள்ளலாம் என்ன? சரி, ஓகே. இப்போ இந்த இதுவும் அதுமாரி வந்து இது வந்து யார் எடுத்து வந்ததுன்னு சொன்னால், மாலினி என்ற அக்கா கனடாவில் இருந்து இந்த உதவியை செஞ்சுருக்குற அந்த சைக்கிள் எடுத்து வந்தது அவா தான். அது மாதிரி வந்து வாக்கி 20,000 ரூபாய் காசு நான் கையிலையும் கொடுக்க போகிறேன் வேண்டிய செலவுக்காக. அந்த உதவி யார் செஞ்சேன்னு சொன்னால், டென்மார்க்கில் இருந்து ஜெயாண்டோர் அக்கா. ஜெயாக்கா எங்களுக்கு வந்து இதைக்கு வந்து 20,000 ரூபாய் தந்தவா, தம்பி யாருக்குனாலும் கொடுங்கன்ற மாதிரி. அப்போ இவை வந்து உண்மையிலே சரியான கஷ்டப்படுவீங்க, இவைக்கு அந்த காசு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு சந்தோஷமா? இவ்வளோ பாருங்க, 20,000 இருக்கும்னு சொல்லி. 20,000. அப்போ எதுக்கு இப்போ சாப்பாடு சாப்பிடலாம் என்ன மாதிரி என்ன சாப்பிடுவீங்க நீங்கள்? எங்க போறோம்னு தெரியாம இருக்கிற சிச்சுவேஷன் சரியான ஒரு கொடுமையா இருக்கு. வேண்டாம், எங்க போறேன் தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேங்க. சரியான கவலை தான் உண்மையாக. அதுக்காக இப்போ நான் எங்களாலேயும் வந்து பெரிய பெரிய அளவிலையும் செய்யலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறது என்னென்னா, கணவர் வந்து கோல் எடுத்து உதவிகள் கேட்குற அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய உதவிகளை கேட்குறீங்க. உண்மையிலே வந்து எங்களால் ஏழுமானத்தை நாங்களும் செய்யலாம். அதை நீங்கள் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், ஒரு சில பேர் எங்கள்கிட்ட உண்மையில தேவையெல்லாம் கேட்குற நீங்கள், ஆனால் வந்து என்னுடைய சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் என்னென்ன உதவி கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சில பெரிய உதவியெல்லாம் கிடைச்சிருக்குது. அதுக்காக வந்து நாங்கள் எல்லாருமே அதை எதிர்பார்க்கல. உண்மையிலே வந்து எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வளவு வாங்கி தந்து வீடு கட்டுற அளவுக்குலாம் இல்லையாக்கா. எனக்கு உண்மையாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை. அதால் தான் இந்த சைக்கிள் எடுத்ததுல, ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போய் உழைச்சி கொள்ளலாம் தானே நானே. இனி வந்து நீங்கள் கஷ்டம்னு சொல்லாமல் உழைச்சி வேலைக்கு போகிறது உங்களை சைக்கிள் எடுத்து வந்துருக்குறோம். உழைச்சி நீங்கள் சாப்பாட்டு செலவு பார்த்துக்கொள்ளலாம். நான் பார்க்குறேன், எங்கேயாச்சும் வாடகைக்காச்சும் வீடு இங்கே இருந்தால் நான் அது உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஒழுங்கொண்டு செஞ்சு தருவேன். ஜோசிக்காங்க, நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சதானே நானும் செய்யலை. என்னால் முடிஞ்சதுன்னு சொன்னால் கூட இது கூட என்னுடைய காசு நான் எடுத்துடல. எங்களோட மக்கள் சின்ன 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 எல்லாராலையுமேக்கா பெரிய அளவில் உதவிகள் செய்ய இயலாதானே என்ன? ஒரு சில பேர் அப்படியான உதவியில் செய்கிறார்களும் இருக்கின்னு. எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியில் செய்கிறோம். ஆனால் எனக்கு தெரியும், இந்த சைக்கிள் எடுத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போய்கொள்ளலாம் தானே, வேலைக்கு போகலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். உதவி செஞ்ச அந்த ரெண்டு உள்ளங்களுக்கும் நன்றி உண்மையாக. என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேக்கி. நாங்கள் இன்னும் ஒரு காணொளி ஊடாக சந்திப்போம். நன்றி.